இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்து அறி சிந்தூர வண்ணத்தினால் மகுடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே நடமாடும் தெய்வமாக விளங்கி நாம் அனைவரும் செய்த தவப்பயனால் கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய பொத்திருப்பாதங்களை வணங்கிக் கொண்டு செல்கின்ற பாதை வாழ்வில் சிறந்தே நிற்க நாம் செல்லும் வழி சொல்லும் வகை செயலாய் நிற்பாள் அல்லலமைச் சேர்ந்திடாது அறிகுறியே தந்து அப்பாதை தனை அடைத்து அரணாய் நிற்பாள் வல்லமைகள் தந்து வலிமை தந்து வாழ்வில் வழிதவறி போயிடாது நல் வழியாய் வருவாள் எல்லைகள் கடந்து வரும் துன்பத்திலும் இருந்து ஏணியாய் தோணியாய் கரையே சேர்ப்பாள் கல்லன எண்ணுவோர் உள்ளம் தெளிய எவ்வாண்டும் கண்டிறந்து காட்சி தந்து கருணையும் செய்வாள் என்று அடியார்கள் நாளெல்லாம் போற்றுகின்ற அன்னை அபிராமி நற்றாள் தொழுது பேரும் புகழும் மிக்க டென்மார்க் பிரண்டாபதி அபிராமியம்மன் கோவிலில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபதாம் திகதி ஆண்டுக்கான திருவிழா கொடியேற்றத்தோடு ஆரம்பமாக இருக்கிறது ஆகஸ்ட் இருபதாம் திகதி கொடியேறி பதினாலு நாள் மிகச்சிறந்த திருவிழாவாக பத்தாம் நாள் தேரோடு கடலிலே தீர்த்தத்தோடு சிறப்பாக அமைந்திருக்கின்ற ஒரு பெரும் திருவிழா கொடியேற்ற திருவிழா ஒரு ஆலயத்திலே இடம்பெறுகிறது என்று சொன்னால் அது அந்த ஊருக்கும் நாட்டுக்கும் உலகிற்கும் மிகச்சிறந்த பயனாகும் அன்னையினுடைய எழுந்தருளி செய்த அந்த அருட்செயல் கடைக்கண் பார்வை டென்மார்க் செய்த தவப்பயனால் பிரண்டாபதியிலே ஆலயமாக எழுந்தருளி அன்னை வீற்றிருந்து அருளாட்சி செய்வதனாலே ஆண்டுதோறும் இந்த திருவிழாவினாலே பிரண்டாபதி மட்டுமல்ல டென்மார்க் ஏன் தாயகம் உலகம் முழுவதும் பல நிறைந்த நன்மைகளை வழங்குவதற்காகவே இந்த திருவிழா இடம்பெறுகிறது ஒரு ஆலயத்திலே திருவிழா பெரும் திருவிழா ஆரம்பமாகிவிட்டது என்று சொன்னால் வழக்கமாகவே நித்திய உற்சவம் நைமித்திய உற்சவம் என்று சொல்கிறோம் நாளெல்லாம் நடக்கின்ற நித்தியம் நடக்கின்ற உற்சவத்தை விட ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற இந்த மகோற்சவம் கொடியேற்ற திருவிழா என்பது விசேஷமானது அதற்கென்ன விஷேடம் என்று சொன்னால் அந்த நேரத்திலே ஆலயத்திலே உரைகின்ற தெய்வம் மகோத்சவ காலத்திலே ஐந்து இடத்திலே விரிந்து பறந்து இருக்கும் கும்பம் பிம்பம் துவஜஸ்தம்பம் யாக அக்னி ஆச்சாரிய இருதயம் இந்த ஐந்து இடங்களிலே மூலஸ்தானத்திலே இருக்கிற பரம்பொருள் விரிந்து நிற்கும் என்பதனாலே அதற்கு தனி விசேஷம் எங்கும் பறந்திருக்கும் பிண்டத்திலே இருப்பது அண்டத்துக்கு விரிந்து நிற்கும் திருவிழா முடிய மீண்டும் அண்டத்திலே அருள் செய்வதற்காக விரிந்து நின்ற தெய்வம் மீண்டும் பிண்டத்திலே மூலஸ்தானத்திலே ஒடுங்கி ஒடுங்கிவிடும் இந்த ஆலயத்திலே ஒரு தனிச்சிறப்பு என்ன என்று சொன்னால் இங்கே தெய்வமும் குருவும் ஒன்றாக இருக்கிற ஒரு பெரும் கோவில் கும்பத்திலே இருப்பதுதான் நாம் செய்த தவப்பயனால் குடிகொண்டு எழுந்தருளி நடமாடி வருகிறது கும்பம் பிம்பம் கும்பம் என்பது மூலஸ்தானத்திலே இருந்து அருள் செய்கின்ற பெருந்தெய்வம் பிம்பம் அதனுடைய பஞ்சலோகத்தினாலே அமைந்திருக்கின்ற கருங்கல்லிலே மூலஸ்தானத்திலே தெய்வம் அமர்ந்திருந்தால் எழுந்தருளியாக இருக்கின்ற வசந்த மண்டபத்திலே இருக்கிற தெய்வம் பிம்பம் கும்பம் பிம்பம் துவஜஸ்தம்பம் என்பது கொடியேறுகின்ற அந்த கொடியேறுகின்ற அன்று ஆலயத்தினுடைய கொடிச்சீலை அந்த கொடிமரத்திலே ஏறி நின்று உச்சத்திலே ஆடுகிறதே அது துவஜஸ்தம்பம் துவஜம் என்பது கொடி ஸ்தம்பம் என்பது மரம் மூன்றாவதாக துவஜஸ்தம்பத்திலே தெய்வம் விரிந்திருக்கிறது அடுத்து யாக அக்னி தெய்வம் உள்வீதி வரம் வரும்புகின்ற பொழுது வழிவீதிக்கு போவதற்கு முன்னாலே ஈசான மூலையிலே யாகசாலையிலே யாக அக்னி வளர்த்து அங்கே தெய்வத்தினுடைய எழுந்தருளி எழுந்தருளியிருக்கிற நாலாவது இடம் யாக அக்னி ஐந்தாவதாக ஆச்சாரிய ஹிருதயம் அந்த ஆலயத்தினுடைய உற்சவத்தை நிகழ்த்துகின்ற ஆச்சாரியார் ஆனால் இங்கே அன்னை அபிராமியினுடைய ஆலயத்திலே ஆச்சாரியாரும் அன்னைதான் குருவும் அன்னைதான் ஆன்மீக குருவாக விளங்குவது மட்டுமல்ல ஆலய தெய்வமாகவே விளங்குகின்ற குருவும் திருவும் ஒன்றாகி இருக்கிற ஒரு பெரும் சிறப்பு இது குருவினுடைய கோயில் குருவே கோவிலின் வடிவமாக எழுந்தருளி இருக்கிற ஒரு அரிய கோயில் இங்கே எல்லாம் அம்மாதான் மந்திரம் இல்லை வாய்ப்பேச்சில்லை எல்லாம் மெளன பூசைதான் அந்த மௌனத்தின் வடிவமாகவே யோகநிலையிலே தெய்வத்தை அடியவர்களோடு இணைத்து வைக்கின்ற அற்புதமான ஒரு பேராலயம் ஆகமம் என்ற சொல்லை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆகமம் என்பதற்கு பல பேர் பல விளக்கம் சொல்கிறார்கள் எளிமையான விளக்கம் இவ்வளவுதான் ஆன்மாவை இறைவனோடு இணைத்து வைக்கும் இடம் அல்லது வழி ஆன்மாவை இறைவனோடு இணைத்து வைப்பதற்கான வழிதான் ஆகமம் சங்கராச்சாரியார் தன்னுடைய நிறைவு காலத்திலே அழகான ஒரு பாடல் பாடுவார் சங்கராஷ்டகம் என்று பெயர் அதிலே ஒரு மிகச்சிறப்பான ஒரு செய்தி சொல்லப்படும் ஆதிபூஷண கடுபாஷண யமகிங்கர படலி கிருததாடன பரிபீடன மரணாகம சமயே என்பார் மரணாகமம் என்று சொன்னால் மரணம் என்னை நெருங்கி வருகின்ற வேளையிலே என்று சங்கராச்சாரியார் வேண்டுவார் ஆக ஆகமம் என்று சொன்னால் இறைவனையும் அடியவர்களையும் இணைத்து வைக்கும் வழிமுறை அந்த அந்த ஆகம விதிப்படியே நாங்கள் நோக்குவோமாக இருந்தாலும் கூட குருவும் திருவும் ஒன்றாக இருக்கின்ற இந்த பேராலயத்தில் எல்லாமே தூய்மையும் சிறப்பும் தான் கொடியேற்ற திருவிழா படைத்தலை குறிக்கிறது என்று சொன்னேன் அதனாலே ஆலயத்திலே நாங்கள் பார்த்திருப்போம் முளைப்பாலிகை இடுகின்ற அந்த முறை ஆலயத்திலே இருக்கும் கொடியேற்றம் அன்று இந்த உலகத்திலே எல்லா உயிர்களையும் அன்னை படைக்கிறாள் அதனாலே முளைப்பாளிகை இட்டு அந்த கொடியேற்றம் திருவிழா நடைபெற்று வாகன திருவிழா தேர்த்திருவிழா தீத்து திருவிழா அன்றைக்கு இந்த தீத்தமாடுகின்ற நாள் வரையும் அந்த முளைப்பாளிகையிலே இருக்கிற அத்தனையும் வளர்ந்து நிற்கும் அழித்தல் தொழில் புரிகின்ற அன்றைய தினம் அவையெல்லாம் எடுத்து அப்படியே அரைக்கப்பட்டு அது நீரோடு நீராக உலகத்திலே எப்படி தோன்றியது அது அப்படியே மீண்டும் சேருகிறது என்கின்ற தத்துவத்திலே தான் அத்தனையும் ஆலயத்திலே இடம்பெறுகின்றன அந்த வகையிலே அன்னையினுடைய ஆலயத்திலே இந்த கொடியேற்ற திருவிழா நடைபெற இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி அதனை கண்கொண்டு காண்பவர்கள் எல்லாம் பாக்கியம் செய்தவர்கள் அன்னையினுடைய ஆலயம் அம்மனாலயமாக இருப்பதனாலே அங்கே சிங்கம் துவஜஸ்திலே இருக்கும் துவஜத்திலே சிங்கக்கொடி இருக்கும் சாதாரணமாகவே அந்த கொடியேறுகின்ற பொழுது கீழே இருந்து அந்த கொடி மேலே ஏறி அந்த கொடிமரம் என்பது பதி அந்த ஆணவம் கொண்ட அந்த ஆன்மா என்ன நினைக்கிறது நான் கடவுளுக்குச் சமம் என்று நினைத்து கொண்டு கிறுகிறன்று அந்த கொடியேற்ற திருவிழா என்று அப்படி மேலே போகிறது ஆனால் கொடியிறக்க மண்டு இந்த இடையிலே நடைபெறுகின்ற அத்தனை திருவிழாவிலேயும் நான் கடவுளுக்குச் சவம் என்று நினைத்த அந்த ஆன்மா பெருமானுடைய பெரும்புகளை பெருமானுடைய பெரும் கருணை திறத்தை பார்த்து நாள் இல்லை இல்லை நான் மிக அற்பமானவன் ஆண்டவன் பெரியவன் என்று அந்த ஆண்டவனுடைய காலடியிலே வந்து விழுகிறது கொடி இறக்கம் என்று அந்த கொடிச்சீலையை கொடிமரத்தினுடைய அடியிலே கொண்டு வந்துதான் முதலிலே வைப்பார் மேலே இருந்து இறங்கி அடியிலே வரும் அதுக்கு என்ன குறிக்கிறது என்று சொன்னால் பதியாகிய இறைவனுடைய பாதம்தான் எனக்கு இடம் நான் அடியவன் நான் என்றும் ஆண்டவனுக்கு நிகராக முடியாது என்று ஆணவம் வலிகெடுதலை குறிப்பதாக அருமையாக இந்த கொடியேற்ற உற்சவம் பெருந்திருவிழா விளங்குகிறது இன்னும் சாதாரணமாக உலகியலாக பார்த்தா கூட ஒரு பெரிய உண்மை இருக்கிறது எப்பொழுதுமே ஒரு கொடி பறக்கிறது என்று சொன்னால் அந்த கொடி சீலைக்கு ஒரு கயிறு வேண்டும் அந்த கயிறு இல்லை என்று சொன்னால் அந்த கொடி அலஞ்சி அலைஞ்சி எங்கேயோ போய் முள்ளிலேயும் கல்லிலேயும் விழுந்து கிழிந்து போய்விடும் எவ்வளவுதான் உயர ஒரு கொடி பறந்தாலும் அந்த சீலை அந்த திரைச்சீலை பறப்பதற்கு அதை கட்டுப்படுத்தி வைப்பதற்கு ஒரு கொடி வேண்டும் அந்த கொடியினுடைய இல்லை கொடியினுடைய உயரம் வரையும் தான் அந்த சீலை பறக்க முடியும் அதில் இருந்து ஒன்று தெரிகிறது கொடி என்கின்ற கட்டுப்பாட்டோடு இருக்கின்ற சீலைக்குத்தான் உச்சிக்கு செல்லுகின்ற மரியாதை உண்டு அது மனிதர்களும் மாணவர்கள் மனிதர்கள் ஆண் பெண் எல்லாரும் அந்த கொடி என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டிலே நின்றால்தான் சீலை என்கின்ற அந்த சீலையிலே எழுதியிருக்கின்ற உருவம் என்கின்ற நாம் பெருமையோடு விளங்க முடியும் அதனாலேதான் கொடிக்கு திருவருட்சக்தி என்று பெயர் திருவருட்சக்தியினுடைய அளவிலேதான் ஒரு ஆன்மா மிகவும் உயர முடியும் அதற்கு இறைவன் என்கின்ற அச்சாணி வேண்டும் இப்படி மிக நிறைந்த பலவிதமான செய்திகளை எல்லாம் சொல்வதுதான் இந்த கொடியேற்ற திருவிழா அதை கட்டாயம் கண்கொண்டு காண வேண்டும் குருவினுடைய கோயிலாக விளங்குவதனால் ஆச்சாரிய ஹிருதயமும் அம்மாதான் நான் சொன்னேன் கும்பம் பிம்பம் துவஜஸ்தம்பம் ஆச்சாரிய கிருதயம் யாக அக்னி என்று ஆச்சாரிய ஹிருதயமாக அந்த அம்பாளுக்கு தொட்டு பூசை செய்கின்ற அம்பாளே அம்பாளுக்கு விருத்தி பூசை செய்கின்ற ஒரு சிறப்பு இந்த ஆலயத்திலே மட்டும்தான் உண்டு வேறு எங்கேயும் காண முடியாது இந்த ஆலயத்தினுடைய நடைமுறைகள் எல்லாம் மகா சிறப்பானவை ஆச்சாரிய ஹிருதயம் குருவினுடைய இருதயம் ஆகவே குருவே கோவிலாக கொண்டு விளங்குகின்ற இந்த ஆலயத்திலே அம்மா இந்த உற்சவ காலத்திலே தொடங்கினா என்றால் எப்பொழுதும் பம்பரமாகவே சுழன்று நிற்பார்கள் ஓய்வு ஒளிச்சல் இல்லை இங்குள்ள பூசை முறை வேறு எங்கேயும் காண முடியாது அப்படிப்பட்ட அருமையான பல சிறப்புகளை கொண்டது இங்கே ஆலயத்துக்கு வருபவர்களுக்கு பல நன்மைகள் எப்படி என்று சொன்னால் அன்னையினுடைய திருவடி வழிபாடு இயற்றலாம் நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற அன்னையினுடைய திருவடியை வழிபடலாம் குருவினுடைய பார்வை கண் பார்வை அதனாலேதான் உற்சவ காலத்திலே ஒரு தீட்சை கிடைக்கிறது அந்த தீட்சை அன்னை தொடுகின்ற பொழுது ஸ்பரிச தீட்சை பார்க்கின்ற பொழுது நயன தீட்சை நினைக்கின்ற பொழுது மானச தீட்சை இத்தனை தீட்சைகளையும் சேர்த்து சாம்பவ தீட்சை என்கின்ற தீட்சை மகோற்சவ காலத்திலே மட்டும் கிடைக்கும் ஆகவே அத் இத்தனையும் இந்த ஆலயத்திலே நேரடியாகவே கிடைக்கிறது குருவை அவர்களுடைய திருவடியை வழிபடுதல் அன்னையினுடைய திருவடியை வழிபடுதல் அன்னையை பார்த்தல் திருவடி வழிபாடு மட்டுமல்ல அவர்களுடைய திருவிழி எம்மை பார்க்கின்ற பொழுது வருகின்ற சிறப்பு திருவடி வணங்களும் திருவிழி பார்த்தலும் மிகச் சிறப்பானது அதோடு திருவிழா பார்க்கின்ற பெருமை குருவினுடைய ஆலயம் அங்கே போவது அன்னையை பார்ப்பது அன்னையினுடைய விழியம்மை பார்க்கும்படி நிற்பது முக்கியமாக தொண்டு செய்வது தொண்டு செய்வது ஆலயத்திலே மகோற்சவ காலத்திலே தொண்டு செய்வதற்கு மிகப்பெரிய தனியிடம் உண்டு தொண்டு செய்வாருக்கு எப்பொழுதுமே பெருமை உண்டு நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்ப்பாதம் ஒரு காலம் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குடமிக்கார் என்று பெரிய புராணம் பேசும் ஆலயத்திலே எவ்வாறு நிற்க வேண்டும் என்பதற்கு கூட விதிமுறைகள் உண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போய் திருவாரூர் திருக்கோவிலே நிற்கிறார் அப்பொழுது சேர்க்கலார் அவர் எப்படி நின்றார் என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லை திருமுறைகளே இதைத்தான் பேசுகின்றன ஐந்து பேர் அறிவும் கண்களையே கொள்ள அளப்பெறும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணமொரு மூன்றும் திருந்து சாத்வீகமேயாக எங்களுடைய உடலிலே இருக்கின்ற பொறிகள் ஐந்தும் கண்ணாக மட்டும் காது கேட்கின்ற சக்தியை கண்ணுக்கு கொடுத்ததா மூக்கு மணக்கின்ற சக்தியையும் வாய் சுவைக்கின்ற சக்தியையும் மெய் தொடுகின்ற உணர்கின்ற சக்தியையும் கண்ணுக்கு கொடுத்து விட்டன ஏற்கனவே கண்ணுக்கு ஒரு சக்தி உண்டு ஆகவே ஐந்து பேரறிவும் கண்ணாகவே கோயிலே நிற்க வேண்டும் அங்கு வாய்ப்பேச்சுக்கு இடமில்லை திரிவதற்கு இடமில்லை தொண்டு செய்யும் போது தவிர அமைதியாக நின்று கண்களே அத்தனையுமாக மாறியது அளப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்கின்ற நான்கு அந்த கரணங்களும் வேறு எதுவும் இல்லை சிந்தை சித்தத்திலே அன்னையை குடியிருத்தி பார்க்கின்ற சிறப்பு மனம் ஒரு மூன்றும் திருந்து சாத்வீகமேயாக ராட்சசம் தாமசம் என்று சொல்லுகின்ற இரண்டு குணங்களும் அடங்கி சாத்வீக குணம் மட்டுமே ஆலயத்திலே குறிப்பாக மகோத்சவ காலத்திலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்கின்ற அற்புதமான வழிபாட்டு முறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூலம் எங்களுக்கு சேக்கலார் காட்டுகிறார் அதுதான் எந்த ஆலயத்துக்கும் அதுவும் குறியிருந்து பூசை வழிபாடுகளை தானேயாகி தனக்கு ஏற்றுகின்ற இந்த பேராலயத்திலே இது இன்னும் ஒருபடி மேலாக தேவைப்படுகிறது நாவுக்கரசர் பேசுவார் திருக்கோவில் இல்லாத திருவிலூரும் திருவண்ணு அணியாத திருவிலூரும் பருக்கோடி பத்திமையால் பாடாவூரும் பாங்கினோடு பலதழிகள் இல்லா ஊரும் விருப்போடு மலர் பறித்து இட்டு உண்ணா ஊரும் விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும் அதுதான் இந்த கொடியேற்ற திருவிழா விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும் அருப்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிகாடே என்று சொல்வார் கோவிலுக்கு வருவதனால் மனம் ஒழுக்கம் கொண்டு சிலித்து நிற்கிறது நல்வழிப்படுகிறது கோவிலுக்கு வருவதனாலே உடல் நலம் அதிகரிக்கிறது உடலுக்கு நல்லவையெல்லாம் அந்த ஆலயத்திலே இடம்பெறுகின்றன அப்படிப்பட்ட பெருமைமிக்க இந்த ஆலயத்திலே வருகிற ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி கொடியேறி திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது அன்னையினுடைய பேராலயத்திலே அனைத்தும் சிறப்பு அன்னையை வழிபட்டால் அதிக வரம் பெறலாம் ஆகவே வருகிற ஆகஸ்ட் இருபதாம் தேதி நடைபெற இருக்கிற இந்த கொடியேற்ற உற்சவம் காண்பது என்பது மிக முக்கியம் குருவும் திருவும் ஒன்றாக இருக்கிற குருவின் கோவில் ஆகையினாலே இங்கே வருகை தந்து அன்னையினுடைய திருவடியை வழிபாடு செய்து அன்னையினுடைய கடைக்கண் பார்வையிலே அனைத்தும் பெற்று ஆலயத்துக்கு தொண்டு செய்து அனைவரும் நல்ல பேறு பெற வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனையினுடைய சாராம்சம் மாணவரை கல்வியிலே ஏற்றம் பெற ஏற்றி வைத்தாள் உண்மையுள்ள மனிதராக்கி உயர்த்தி வாழ வைத்தாள் ஊனரென்றும் வீணரென்றும் உலகில் ஒதுக்கியவரை ஊரறிய உலகறிய தேற்றி வைத்தார் போற்ற வைத்தார் வாயிழுத்து கையெழுத்து நோயிழுத்து போயிடவே வாழ்நாளே இனி இதுதான் என்று அழுது புலம்பி தாயிடத்தில் வந்தவரை வைத்தியரும் ஆச்சரிக்க வாழ வைத்தார் பேச வைத்தார் தன் தொண்டனாக்கி தாயே உன் வாசல் போதுமென நிறைவாக வாழ வைத்தார் வயது வந்தும் சிறுபராயம் போல் வாழ்வோர் முன்னே மனவெலிமையுடன் பலமும் வந்து வாழ்வும் தருவாள் அயராது உழைக்கின்ற அடியார் தொண்டர்களது அன்பை அறிந்து அவர்க்குதவி என்றும் துணையே ஆவாள் அயராது உழைக்கின்ற அடியார் தொண்டர்களது அன்பை அறிந்து அவர்க்கு உதவி என்றும் துணையேயாவாள் என்று நாளெல்லாம் அடியார்களால் போற்றப்படுகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய திருப்பாதங்களை வணங்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்